எழுந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அல்ல உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து எழுந்து புறப்பட்டு நீ இருதயத்துல சொன்ன போதே பாதி வந்து வந்துட்ட. When you start thinking in that direction, you come off way. Yeah, amma. இந்த கூட்டத்தில் யாருக்கோ பேசணும் போல இருக்கு எனக்கு. வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு போய் தேவ வீட்டுக்கு போக கூடாதவனாக, தேவ சமூகத்தில் போக கூடாதவனாக, சபையில் ஐக்கிய கொள்ள கூடாதவனாக அநேக மாதங்கள் நீ கம்யூனியன் எடுக்கல. இங்க உட்காந்துருக்க சொல்ற நான் இங்க விருத, நான் இங்க விருத, ஐ எம் நாட் வர்தி. தட்ஸ் எ ரைட் ஸ்டெப். நான் பாத்திரம் இல்ல, நான் பாத்திரம் சொல்லும் போது நீ பாதி வழி வந்துட்டேன். பாதி வழிதான், மீதி வழி என்ன தெரியுமா? தகப்பனிடத்துல போய் சொல்றான், வாயை திறந்து சொல்றான். பக்கத்தில் சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னீங்கன்னு நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னீங்கன்னா விடுதலை ஆயிட்டீங்க. அப்பாட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்பாட்ட சொல்லிடுறது நம்ம உள்ளுக்குள்ளே நினைச்சிட்டு நீதிமான காட்டி கொடுத்துருக்க கூடாதுதான், காட்டி கொடுத்துட்டேன் யூதாசே. இதோட நின்றுச்சுன்னா கயிறு தான், குத்தப்பட்ட பாவத்தை குறித்து குத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி குத்தப்பட்ட இடத்துல நின்னுட்டினா என்னதான்? கயிறு தான். ஆனா குத்தப்பட்ட நேரத்துல இல்ல, எந்திரிச்சு நடந்து அப்பாட்ட போய் சொல்லிட்டீனா விடுதலை. அப்பாட்ட போய் சொல்லிட்டேனா மோதிரும், அப்பாட்ட போய் சொல்லிட்டேனா ஆட, அப்பாட்ட போய் சொல்லிட்டேனா ஆட்டம். அப்பாட்ட போய் சொல்லிரு, அப்பாட்ட போய் சொல்லிரு, அப்பாட்ட போய் சொல்லிரு. அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே, நீ சாக்கடையில கிடந்து பண்ணி நாத்தம் எடுத்தாலும் உன் மேல, நீ என் பிள்ளைதான் பா, அத நான் எப்படி பா மறுதளிப்பேன்? அப்பா அப்படி பெரிச்சு, What a God I have, what a God I have. பண்ணி நாத்தம் குளிச்சு ரொம்ப நாளாச்சு, பார்க்க கூட தெரியாம இருக்குது. அப்பா இறங்கி ஓடிட்டார். நீ பாதி வழி தானே, மீதி வழி அவர் பார்த்துட்டாரு. நீ பாதி வழி வந்துட்டேன், ஆனா இந்த எண்ணத்தோட வரணும். சில வர்றது கொஞ்சம் மீதி இருக்கா பார்க்கலாம், ஏதாவது விட்டுருக்க. திரும்ப தான் சபைக்கு வருவாங்க, ஆனா கொஞ்சம் எண்ணத்தோட தான் வந்திருப்பாங்க. உங்களையும் பிடிச்சி ஆட்டி அவங்களையும் ஆடி ஐயா அப்பாட்ட போவாங்க. வெளியே நிற்க வேண்டாம்,